நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆர்வநேரியில் இருக்கோம். இங்கே எதுக்கடா வந்தோம் பார்த்தீங்கன்னா, பரோட்டா சாப்பிட தான். பரோட்டா சாப்பிட எவ்வளோ கடையாக இருக்குது, இந்த கடையை என்ன ட்ரை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அதில் தான் மேட்ரே இருக்குது. இதுக்காக அப்படின்னா, இங்கே கிடைக்கிற பரோட்டாக்கும் அவங்க கொடுக்குற சால்னாவுக்கும் ரொம்பவே பேர் போன கடை இது. அதுபோக நாட்டுக்கோழி இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கடையை நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி போகிறவழிலையோ இல்லை தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் போகிறவழிலையோ வந்தீங்கன்னா இந்த கடையை கண்டிப்பாக ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, மேட்ருக்கு போவோம்னு சண்டே எதுவும் மேட்சை முடிச்சுட்டு சாப்பிட இந்த கடைக்கு போயாச்சு. ஏசி ரூமும் இருக்குது, ஏசி இல்லாத ரூமும் இருக்குது. நம்ம ஏசியை செலக்ட் பண்ணி ஏசி ரூமில் ரொம்ப பேர் உட்கார முடியாது, ஒரு 10 to 12 பேர் உட்காந்துலாம். அண்ணன் என்ன வேணும் கேட்டாங்க, பிரியாணி, பரோட்டா, நாட்டுக்கோழி, பீஃப் சுக்கா, ஆஃப் ஆயில் கலக்கி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அந்த பரோட்டாவை பிச்சு போட்டு அதுக்கு மேலே நாட்டுக்கோழியை சரிச்சு விட்டு அந்த கிரேவி ஆறா ஓட விட்டு இப்படியே பேசிட்டு இருந்தா உன் வீடியோவை தள்ளி விட்டு உன் மைண்ட் வாய்ஸ் என் மனசை தொட்டு அப்புறமா அந்த நாட்டுக்கோழி அலேக்கா தூக்கி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க. அடா 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 அடா, நாட்டுக்கோழி சும்மா அப்படி இருந்துச்சுங்க. அந்த நாட்டுக்கோழி கிரேவியோட பரோட்டாவ பிணைஞ்சு எடுத்து சாப்பிட்டோம் பாருங்க, டேஸ்ட்ல நாக்கு நாக்கமுக்கா டான்ஸ் ஆடிடுச்சு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அடுத்ததாக வந்து அந்த பீப் சுக்காவை இலையில சரிச்சு விட்டு அது கூடயும் வச்சு பரோட்டாவை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க, சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. பீப் சுக்காவுக்கும் பரோட்டாவுக்கும் அந்த மாதிரி காம்பினேஷனாக இருந்துச்சு. ஃபைனலாக மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி இருந்துச்சு. அதையும் அப்படியே இலையில சரிச்சு விட்டு அதில் ஒரு பைட் எடுத்து அடித்தோம் பாருங்க, பிரியாணியோட டேஸ்ட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பரோட்டாக்கும் நாட்டுக்கோழிக்கும் ஒரு சரியான காம்பினேஷன் இந்த கடையில் சொல்லுவேன். நீங்கள் இந்த கடையில் சாப்பிட்ருக்கீங்களே, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.